வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. இன்றைய தினம் வெற்றிகரமாக 46வது நாளுக்கான வீடியோங்க. பல சகோதரர்கள் எப்போதும் போல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் வேக வேகமாக பார்த்துடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாசிவராத்திரி. இன்னைக்கு காலையிலேருந்தே நம்ம வாட்டர் ஃபாஸ்டிங் எட்டு, பல சகோதரர்கள் இன்னைக்கு வாட்டர் ஃபாஸ்டிங் தொடங்கினதா பலரும் மெயில் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, நாளைய தினம் மகாசிவராத்திரியாக இருக்கிறதுனால இன்னைக்கே ஃபுல்லாக வாட்டர் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேங்க. நாளைக்கும் காலையிலேருந்து இருக்கிறனால என்னுடைய நாளாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மௌனத்தில் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆகவே நாளைய தினம் கேள்வி பதில் வராது. அதற்கு பதிலாக ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம செலிபசி ஹைலைட்ஸ் சேனல் இருக்கு இல்லைங்களா, புது சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீடியோக்கள் தினம் தினம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. பழைய வீடியோவில் இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் போட்டிருப்போம், அதில் வீடியோ வரும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர்களே. இப்போது கேள்வி பதில் வேக வேகமாக பாட்டு வந்துடலாம். தமிழ் மொழி வாழ்க அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு, மிக்க நன்றி அண்ணா. அந்த ஆண்டவனின் அருளாலும் உங்களுடைய அறிவுரையாலும் நான் இந்த 3 மாதத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளேன் அண்ணா. ஒவ்வொரு செயலையும் கட்டுப்பாட்டோடும் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் ஈடுபாட்டுடனும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த அறிவுரை தான் அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப சந்தோஷம். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக நீண்ட தூரம் போக வேண்டியதற்கு பயணம் இல்லைங்களா. பிரம்மச்சரியங்கிறது ஒரு அடிப்படை, ஒரு பேசிக். இதை வைத்து கொண்டு தான் நம்ம வாழ்க்கையே செதுக்கணும். நம்ம முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி முறையாகவே பிரம்மச்சரியம் அடிப்படையில் இருந்ததுனால நம்ம வாழ்க்கை வந்து செதுக்கிக் கொள்வதற்கு காலம் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டிய காலகட்டத்தை குடும்ப வாழ்க்கை வாழ்வதைப் போல சுயன்பதில் கழிச்சாச்சு. இப்போது குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டிய காலகட்டத்தில் பிரம்மச்சரியத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுங்க. அப்போ தான் உடலும் மனமும் பொருளாதார சூழல் அளவிலும் வலிமையோடு இருக்க முடியும். ஆகவே சகோதரரே, மன உறுதியோடு தொடர்ந்து வாங்க, உங்கள் கூடவே பயணிச்சிட்ருக்கேன். வாழ்க வளமுடன். அடுத்தது ஆல் இன் ஒன் சகோதரர் அண்ணா, முத்திரை பதித்தலில் செலிபஸை ஃபாலோ பண்ண யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று வேதாத்ரி மகரிஷி குருதேவர் அவர் சொன்னது சொல்லலாம், அது கூட சேர்த்து எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் தூய்மை அடைந்து பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழலாம். அப்படி இது ஒரு கேட்டகரியை சொல்லலாம்ங்க. ஏன்னா பிரம்மச்சரியத்தோடு சேர்ந்து நமக்கு என்னென்னவெல்லாம் பிராப்தம் அடையணும், உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம் எஸ் சகோதரர் வந்து ஒரு முக்கியமாக போட்டிருந்தார், அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லாம் உள்ள இரையாற்றல் கருணையினால் பீஷ்மரை போல ஹனுமாரை போல விவேகானந்தரை போல சிவானந்தரை போல பிரம்மச்சரியத்தில் நிலைத்து மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்வாக வாழ்வேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மனதுக்கு ஒரு சங்கல்பத்தை ஒரு 10 முறை 20 முறை சொல்லும்போதே மனசு சேஞ்சஸ் சொல்லிகிட்டே இருக்கும் சரிங்களா. அந்த சேஞ்சஸை நீங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சங்கல்பம் அமைஞ்சிடும். அது நீங்கள் அது உங்களுக்கு மந்திரத்தை போல் உங்களுக்கு வந்து வழிகாட்ட ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ஆஷர் பால் அப்படிங்கிற சகோதரர் கேட்டிருக்காரு, 65வது நாள் இன்னைக்கு தோற்று போயிடுவேன்னு நினச்சேன், அவ்வளோ காம ஆசை, ஆனால் என் மனசே எனக்கு வெற்றி கிடைக்க உதவி செய்தது. இவ்வளோ நாள் என் உழைப்பும் வீணாகவில்லை, உங்கள் உதவிக்கு நன்றி அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப சந்தோஷம். அதாவதுங்க மனதுக்கு ஒரு வலிமை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன், நம்ம எளிமையாக பிரம்மச்சரியத்தில் சக்ஸஸ் அடைய முடியும். மனசுக்கு இதமாக இருப்பவன் தான் மனிதனே ஆச்சுங்களா. கொஞ்சம் காலத்துக்கு மனசை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீண்ட காலத்துக்கு மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் என்ன அச்சியம் என்ன லட்சியத்தை நோக்கி போகிறீங்களோ அதற்கு மனமும் துணையாக இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து ஹாய் பிரதர், நிறைய யூடியூப் வீடியோஸில் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. டுடே நமக்கு ஒரு கோல் செட் பண்ணணும், அப்புறம் அந்த கோலை கம்ப்ளீட் பண்ணினா டுடே நைட் நமக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஆர் ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் கூட நம்ம ஜாலியாக காம இனப்பெருக்க வேலைகள் செய்யலாம். நம்ம ஹார்ட் ஒர்க் செஞ்சு கோலை அச்சீவ் பண்ணால் இது ஒரு ரிவார்டு மாதிரி. இந்த செக்ஸ் ரிவார்டு வேணும்னு நம்ம அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுவோம். நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்ம மைண்டு ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அந்த காமத்திற்கான ரிவார்டு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். காமம்னு சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லோருக்கும் வரும். இந்த காமத்துக்கான ரிவார்டை வச்சு அதை இன்ட்ரெஸ்டாக நம்ம கோலுக்கு யூஸ் பண்ணி நம்ம எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணி கோலை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் இப்படி பண்ணுறது கரெக்டாக, இப்படி பண்ணினா நம்ம காமத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குமே, ப்ளீஸ் டுடே வீடியோவில் சொல்லுங்கன்ட்டு. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு லட்சியத்துக்காக ஆசைப்பட்டு அந்த லட்சியத்தை நோக்கி ஒரு பயணத்தில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு உண்மையாக ட்ராவல் பண்ணீங்கன்னு வைங்க, அந்த இடத்துல நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணுவீங்க. அந்த லட்சியத்தை அச்சீவ் செஞ்சது தான் உச்சக்கட்ட இன்பமாக இருக்கும்.
ஆனா காமத்துக்காக ஒரு லட்சியத்தை உருவாக்கி அந்த லட்சியத்தை அடைஞ்சா இந்த காமம் பண்ணுவேன் அப்படின்னா அப்ப நீங்க லட்சியத்தை கவனிக்க மாட்டோம். ஏன்னா காமம் எண்ணம் தான் அதுல பிரதானமா இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா காமத்தின் பின்னால் போற மாதிரி ஆயிரும். அதுதான் வந்து இப்போதைய சூழ்நிலையில பலரும் வந்து காமம் தான் ஏதோ பெரிய விஷயம், அது ஒரு சிற்றின்பம்ங்க, நம்முடைய உயிராற்றல் வீணாகுது. அதை பற்றி முழுமையா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இது அவ்வளோ பெரிய ஈர்ப்பாலாம் இருக்காதுங்க. தம்பி அந்த பக்கம் போய் விளையாடு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். காமத்துக்காக நீங்க லட்சியத்தை செட் பண்ணி போனீங்கன்னா அது அது நீங்க அதை விடுத்து காமம் இல்லாமல் ஒரு மனிதன் வேறு ஒரு மனிதர் ஒரு அதே லட்சியத்தை ட்ரை பண்ணா இரண்டு மடங்கு வேகத்தில் அவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. நீங்க காமத்தை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்போம், அங்க எதுவும் அச்சீவ் பண்றது பெருசா முடியாது. அப்படியே அச்சீவ் பண்ணாலும் அச்சீவ் பண்ண பிறகு உயிராற்றலை எல்லாம் வீணாக்குனதுக்கு அப்புறம் அங்க என்ன இன்பம் இருக்குமோ எனக்கு தெரியலைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரவண பிரசாத் சகோதரர், அண்ணா 188 நாள் கடந்து விட்டேன், ஆனா எனக்கு இப்போது சைட் அடிக்கணும் போல இருக்கு. இதற்கு முன்னர் பெண்கள் சென்றால் தலை குனிந்து கொள்வேன், டீசெண்டா இருப்பேன், இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒன்னும் ஆகலைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் அபரிமிதமா இருக்கு, ஆண்மை தன்மை அபரிமிதமா அதிகரிச்ச காரணத்தினால இயல்பாகவே வந்து உங்களுடைய ஆற்றல் வந்து பெண்களை நோக்கி போவது. எல்லாருக்கும் இப்படி இருக்காது ஆச்சுங்களா, ஸ்பெஷலா ஒரு சிலருக்கு அந்த காந்தம் எப்படி இரும்பை நோக்கி போற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தோணுது. அப்ப உங்களுடைய ஆற்றல் வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகவில்லை அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிருங்க. நாளைக்கு மகா சிவராத்திரி ஆரம்பிச்சு மன உறுதியோடு ஒரு நாள் இரு நாள் உடலில் புது எனர்ஜியை வந்து உணவு மூலமா எடுத்துக்கொள்ளாம இருந்தீங்கன்னா, ஏன்னா உணவுகள்ல பல கலங்கங்கள் இருக்கு, பலருடைய ஆயிரக்கணக்கான மக்களின் வினைப்பதிவுகள் கலந்துதான் உணவா வருது. நம்மளை பியூரிஃபை பண்றோம் அப்படின்னா உணவை வந்து நம்ம தவிர்க்கும் போது நமக்கு வந்து அந்த பியூரிஃபிகேஷன் இயல்பா நடக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரே. அப்புறமேல் வந்து முறையற்ற காம எண்ணங்கள் தவறு இல் தவறுன்னு நம்ம சொல்றது இல்லை. திருமணம் ஆகுது, குழந்தை பெற்றிருக்காக இனப்பெருக்க செயல்பாடுகள், அது தவறில்லை. மற்ற சமயங்களில் வர்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து நம்ம ஆற்றலை மாத்திக்கணும், புரிஞ்சுதுங்களா. அது அப்படிதான் வரும், ஏன்னா மிருகத்திலிருந்து தானே வந்திருக்கோம், அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கு மயங்கிடக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. அதுதான் சித்தர்கள் படிச்சு படிச்சு சொல்றாங்க. ஸோ நீங்க 180 நாள் நீங்க கடந்திருக்கிறதுனால உங்களை மிக எளிமையா கட்டுப்படுத்திக்க முடியும். சங்கல்பத்தை சொல்ல ஆரம்பிங்க. சங்கல்பத்தை விட்டுட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி எல்லாம் வருது. மனசை அதன் போக்குல விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. ஏன்னா 200 நாள் கிட்ட வந்த சகோதரர், மனசை அதன் போக்குல விடக்கூடாது, மனம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். வாழ்க வளமுடன். ஐயா, என் பெயர் விக்னேஷ், விந்துஜெயம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உடல் உஷ்ணம் மிகவும் அதிகமாக உள்ளது. சகோதரரே, ஆக்சுவலாக நீங்கள் பயிற்சியை அளவுக்கு அதிகமாக செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு வெப்பம் வர வாய்ப்பு இருக்குது, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவு 3 வேளை சாப்பிடாதீங்க. உணவு அதிகமாக 3 வேளை சாப்பிட்றதுனால இப்போது வண்டி பெட்ரோல் இருக்குது, வண்டி போயிட்டுருக்கு, அதில் பெட்ரோல் டேங்க் நம்பர் அளவுக்கு இருந்தால் போதும்ல. நம்ம வந்து டேங்க் ஏற்கனவே கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு, அதில் கொண்டு போய் திரும்பவும் 2 லிட்டர் பெட்ரோல் ஊற்றோம்னா என்ன ஆகுங்க? அது வண்டியில் வந்து மைலேஜ் வந்து கம்மியாக கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குனா வேணால் எத்தனை பெட்ரோல் வேணால் ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உங்கள் உடல் வந்து நிறைய மைலேஜ் கொடுக்குற நிலையில் இருக்குது ஆச்சுங்களா. அதனால உடல் வெப்பம் அடையுதுங்கும் போது ஒரு கோல்டு ஷவர் எடுத்துகிட்டு அதே சமயத்தில் உணவு இன்டேக்கை ரொம்ப குறைச்சிட்டு அதிகப்படியான தியானத்தில் ஆச்சுங்களா தவத்தில் இறங்கலாம். அதாவது வெப்பத்தை வெப்பத்தின் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ தெரியுங்களா? தவ கணலை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நார்மலாக இருக்கிற வெப்பம் வந்து தனியே துவங்கும் ஆச்சுங்களா. அதுக்கு அதிகப்படியான தியானம் செய்கிறதும் ஒரு நல்ல வழியாக இருக்குங்க. ஸோ 2-3 சொல்யூஷன் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் இயற்கை உணவு ஒரு வேளை ஆயினும் அடுப்பில் வைக்காத இயற்கை உணவை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிற பாதை வந்து இந்த சிவத்தை நோக்கிய பாதை. இது வந்து சித்தர்கள் சென்று கொண்டிருந்த பாதையில் நம்ம போகிறோம். அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நீங்கள் வண்டியில் போய் கொண்டீங்கன்னா எப்போவுமே அக்ஸிலேட்டர் அந்திக்கிட்டே இருப்பேன்ட்டு வண்டி ஓட்ட முடியாது. பிரேக்கும் பிடிக்க தெரியணும், பிரேக் பிடிக்கணும், அப்புறம் வந்து ஸ்லோ பண்ணணும். எல்லா விதத்துலேயுமே தான் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கிறனால கொஞ்சம் காலம் ஆக ஆக உங்களுக்கு உங்களுடைய வண்டியின் கண்ட்ரோல் கிடைச்சிடும். அப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதே தெரியாமல் உங்களுக்கு உடலுக்கு சூடு அதிகமாகும் போது இது பண்ணால் சரியாகுங்கிற ஒரு பக்குவம் கிடைக்கிற வரைக்கும் தான் இந்த கஷ்டம். அப்புறம் நார்மல் ஆயிருவீங்க. அதுவரை அடிக்கடி கோல்டு ஷவர் பண்ணுங்க, பச்சை தண்ணியில் குளிங்க, தவத்தை அதிகப்படுத்துங்கள், உணவை குறையுங்கள், ஒருவேளையாயும் இயற்கை உணவு எடுத்துக்கோங்க, கால்களை தண்ணீரில் நனைச்சு வைங்க ஒரு அரை மணி நேரம், அந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா அப்புறம் இயல்பாகவே உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து வாழ்க வளமுடன்னா, எனக்கு ஒரு சந்தேகம், திருமணமாகி குழந்தை இருக்கிறாள், மங்க் மோடில் குழந்தை இருந்தால் மங்க் மோடில் சேர்ந்தால் மனைவிக்கு இனப்பெருக்க தேவை வரும் பொழுது
அவள் கூறினால், அப்போது இனப்பெருக்க வேலை செய்ய முடியுமா? ஆனால் மங்குமோடில் அக்னி காந்த விந்து பயிற்சி செய்கிறோம். அப்போது மனைவியுடன் இனப்பெருக்க செயல்பாடு செய்தால் பக்க விளைவுகள் ஏதேனும் ஏற்படுமா? அல்லது மனைவியுடன் உடலுறவு கொள்ள முடியாது என்று கூறிவிட முடியுமா? அப்படி கூறினால் இருவரிடையே மனஸ்தாபம் ஏற்படும். அவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொண்டு பிரம்மச்சரியத்திலும் நிலையாக நிற்க வழி கூறுங்கள். மங்குமோட் என்பது துறவிகளின் நிலை ஆகுமே, அதனால் என்ன செய்வது அண்ணா? மற்றும் இன்னொரு கேள்வி, 40 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் விந்துஜெயம் பயிற்சி மேற்கொள்ள முடியுமா? மற்றும் இன்னொரு கேள்வி, நாம் ஒரு நாள் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறோம். அப்போது நாம் பயிற்சியில் இருந்தால் வேகம் தணித்தல் பயிற்சி செய்து கொண்டு போக வேண்டுமா? ஏனென்றால் மருத்துவமனைக்கு செல்லும் போது பல மாதவிடாயான பெண்களும் வந்து செல்வார்கள், அல்லது கரு கலைப்பு செய்து விட்டு கூட செல்வார்கள். அதனால் இறந்த செல்களும் இறந்தவர்களின் உடலும் இருக்கும். அப்போது நம் காந்த ஆற்றல் குறைவு ஏற்படுமா? அதனால் வேகம் தணித்தல் பயிற்சி செய்து கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமா? ஏதோ ஒரு உடல் நல குறைவிற்கான காரணத்திற்காக சென்றால், அல்லது மற்றவர்களை ஏதேனும் காரணத்திற்காக மருத்துவமனையில் பார்க்க சென்றால் வேகம் தணித்தல் பயிற்சி செய்து விட்டு சென்றால் நல்லதா? வாழ்க வளமுடன். நீங்க பப்ளிக் பிளேஸுக்கு போனாலே வேகம் தணித்தல் பயிற்சி செஞ்சுக்கோங்க, அதுல எந்த தவறும் கிடையாது. அப்புறம் டிராவலிங்ல இருக்கும்போது பேருந்து அது இது எல்லாம் சமயத்திலே நீங்க வேகம் தணித்தல் பயிற்சி எடுக்கிறதுல ரொம்ப சிறப்பு, ஒரு தவறும் இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து மங்குமோட் என்னும் பயிற்சியே வந்து பார்த்தீங்கன்னா யோகிக் செலிபஸில் இருக்கிற பயிற்சி. அந்த பயிற்சி முறைகள் எல்லாமே, அந்த பயிற்சி அப்படிங்கிறது வந்துங்க லைஃப் டைம் அக்சஸ், புரிஞ்சுதுங்களா? நீங்க வந்து திருமணமாகி குழந்தை இருக்கு, வாழ்க்கை துணைக்கு இன்பம் தரணும், ஆனால் உங்கள் ஆற்றல் குறையக்கூடாது. அப்போ நீங்கள் ஃபேமிலி மாடர்ன் செலிபஸில் நீங்கள் கலந்துக்கலாம். மாடர்ன் செலிபஸில் இருக்கும் விந்து விடாபோகம் மற்றும் விந்து ஜெயம் பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து எந்த குறைபாடும் இல்லாது வாழ்க்கை துணைக்கும் இன்பத்தை கொடுத்து உங்கள் உயிராற்றலையும் வீணாக்காமல் காத்துக்கொள்ள டிப்ஸோடு அதில் இருக்கு. ஆகவே உங்களுக்கு என்ன பயிற்சி தேவையோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மங்குமோடில் கலந்துருந்தாலும் அக்னிகாந்த விந்து பயிற்சி செய்கிறத தவிர்த்துக்கலாம், புரிஞ்சுதுங்களா? வாழ்க்கை துணைக்கு தேவை எனும் பொழுது அப்போ நீங்கள் முதல்ல மாடர்ன் செலிபஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் அக்னிகாந்த விந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலும் எப்படி சொல்கிறதுங்க, விந்து விடா போகம் அப்படிங்கிற அந்த இதில் இருக்கிற டிப்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் பயிற்சிகளை செஞ்சிட்ருக்கலாம் ஆச்சுங்களா. இதுதான் நான் சொல்கிறேன், என்னென்னா உங்களுக்கான ஒரு சுய நிர்ணயங்கள் இருக்கணும், புரிஞ்சுதுங்களா? இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு பொதுவாக இது யோகிக் செலிபஸை மங்குமோடுன்னு சொல்லும் போதே அது யாருக்கானதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருமணம் ஆகி குழந்தை இருந்து அதன் பிறகு உங்கள் உயிரணுக்களை வீணாக்காது இருக்கும் ஒரு நிலை, அதுதான் யோகிக், அல்லது திருமணம் ஆகாத நிலை. இந்த ரெண்டு நிலையில் இருப்பவர்கள் அந்த பயிற்சி செஞ்சால் போதும். மற்றபடிக்கு இனப்பெருக்க உறுப்புகள் வாயிலாக ஆற்றலை வீணாக்க வேண்டும்ங்கிற கட்டாயம் இருக்கிறவங்க அந்த பயிற்சியை மட்டும் தவிர்த்துடலாமே, அதில் ஒன்றும் கெட்டு போயிடாது. அந்த ஒரு பயிற்சியை தவிர்த்துட்டு மற்ற பயிற்சிகள் செய்யலாம் இல்லைங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருங்க, இன்பம் அப்படிங்கிறது பெண்களுக்கும் அதை புரிய வைக்க முடியும், புரிய வைக்கணும். இன்பம்ங்கிறது உங்களுடைய உடலிலிருந்து அவங்களுக்கு போகிறதில்லை ஆச்சுங்களா, அவங்கள் உடலில் இருந்து அவங்களுக்கே கிடைக்குது ஆச்சுங்களா. நமக்குமே அப்படித்தான். நான் இன்பம் அப்படிங்கிறது நம்முடைய காந்த ஆற்றலின் செலவு தான் நமக்கு இன்பமாக உணர செய்யுது, புரிஞ்சுதுங்களா? செலவு குறைஞ்சா இந்திரியம் தீர்ந்து விட்டால் சுந்தரியும் பெய் போல. நீங்கள் ஒரு முதல் சிலேபி சாப்பிடையில் இருக்கிற அதே டேஸ்ட்டு 10வது சிலேபி சாப்பிடையில் இல்லை. ஏன் 10வது சிலேபியும் அதே இனிப்பு தானே? ஏன் டேஸ்ட் கேட்கல ஹோட்டல்? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற இன்பம் தான் அது. அது நீங்கள் இன்பத்தை வீணாக்கி தான் அப்போது அது வந்து இப்போ வெளியிலேருந்து வருதுன்னு நினச்சிக்கிறோம் ஆச்சுங்களா. இதையெல்லாம் நல்லா டெப்த்தாக புரிஞ்சுக்க முடியும் ப்ராப்பராக பயிற்சி செய்யும் போதுங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து 40 முதல் 60 வயது வரை உள்ளவர்கள் விந்துஜெயம் பயிற்சியை மேற்கொள்ள முடியுமா? தாராளமாக செய்யலாங்க. 68 வயசு வரைக்கும் செய்யலாம், ஒரு குழப்பமும் கிடையாது. அப்புறம் அதே சமயத்தில் அதிகப்படியான கொஞ்சம் தியானத்தையும் தவத்தையும் சேர்த்திக்கணும், அப்போ ரொம்ப நல்லதாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். அடுத்து கீர்த்தி கேசன் தயாளன் சகோதரர், வாழ்க வளமுடன் அண்ணா. எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம நோஃபேப் லாங் டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேர்ள்ஸ் எல்லாரும் அட்ராக்ட் ஆவாங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் நம்மளை பார்த்து அட்ராக்ட் ஆகலை, நம்ம எவ்வளவு நாள் சேவ் பண்ணால் செமன் எனர்ஜிக்காக பழகுவாங்க? இது உண்மையாக பர்சனாலிட்டி பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க, அந்த செமன் எனர்ஜிக்காகத்தான். உண்மைதான், புரிஞ்சுதுங்களா? ஆண்மை அப்படிங்கிறது நம்முடைய இருக்கிற உயிராற்றல் உயிரணுக்கள் விந்து சக்தியின் அளவை பொறுத்து தான் ஆண்மைத்தன்மை. ஆண்மைத்தன்மையை நோக்கி பெண்மை தன்மை அட்ராக்ட் ஆகும். ஆனால் உங்கள் வினைப்பதிவு உங்கள் பாவங்களை யாருனால அதிகப்படியாக கழிக்க முடியுமோ அவங்க உங்கள் வாழ்க்கை துணையாக வருவாங்க. உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை தானே ஆச்சுங்களா. அட்ராக்ஷன் வேறு, அது லைஃப் பார்ட்னராக மாறுறது வேறு ஆச்சுங்களா. அட்ராக்ஷன் இருக்கும், இப்போ ஒரு சிலர் கூட பேசும்போது அந்த ஈர்ப்பு சக்தி இருந்துகிட்டே இருக்கும், காந்த ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கும், அந்த அஃபெக்ஷன் வந்து இயல்பாக அதிகரிக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, செலிபஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எந்த வகையான சக்தியை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும்னு டிரான்ஸ்மியூட் பண்ணுறீங்களோ அந்த வகையான ஆட்கள் தான் அட்ராக்ட் ஆவாங்க, புரிஞ்சுதுங்களா? நீங்கள் எந்த விதத்துலேயும் டிரான்ஸ்மியூட்டேஷனே பண்ணாமல் ஜஸ்ட்டு செலிபஸை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு உடற்பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இயல்பாக ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகிறது அதிகரிக்கும் ஆச்சுங்களா. அது தேவையா?
அட்ராக்ட் ஆகி அவங்க கிட்ட வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்க மாத விடாய் அந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது உங்க ஆர்டர் போயிடும், புரிஞ்சுதுங்களா? அப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்கும், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய நாட்கள் தியானம் செஞ்சு தான் அந்த எனர்ஜியை வான்காந்தத்திலிருந்து தான் ஈர்க்க முடியும். ஸோ இது போன்ற பல விஷயங்கள் இருக்குதுங்க. ஆண்கள் பிளஸ் என்றால் பெண்கள் மைனஸ், பெண்கள் பிளஸ்னால் ஆண்கள் மைனஸ் ஆச்சுங்களா. உங்கள் ஆற்றல் அவங்களால ஈர்க்கப்பட்டுரும் ஆச்சுங்களா, ஈர்க்கப்படும். அதுதான் ஈர்ப்புக்காக தான் அவங்க இருக்காங்க, புரிஞ்சுதா? அதே மாதிரி இது வந்து நான் பிரம்மச்சாரிகளுக்காக தான் ஸ்பெஷலாக சொல்கிறேன். உடனே நெகட்டிவாக கமெண்ட்ஸ் யாராச்சும் நினைக்க வேண்டாம், அப்படி நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் போடாதீங்க, அதுக்கு இமெயிலில் கூட அனுப்பிடுங்க. என்ன காரணம்னா நான் பலருக்கு அட்மின் ரைட்ஸ் கொடுத்து வச்சுருக்கு, ஒரு சின்ன நெகட்டிவான விஷயங்கள் பார்த்தாலும் அது கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி விட்டுறாங்க கமெண்ட்ஸில். ஆகவே சகோதரர்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சொன்னதாக இல்லை இந்த சகோதரருக்கு சொன்னதாக நினச்சிக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து புலிக்குட்டி சகோதரர், ஐயா நிழலை போல பின்னாடி துரத்தி கொண்டு எதற்கெடுத்தாலும் மன பயம் தானாக வருகிறது, முற்றிலுமாக என் மனதிலிருந்து மறைய வைப்பது எப்படி ஐயா? அதுக்கு வந்து நம்ம சகோதரர் சுரேந்திரனும் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. வாழ்க வளமுடன் சகோ, செலிபஸி மட்டும் பின்பற்றினால் போதாது, தினமும் குறைந்தது ஒரு மணி நேரம் அல்லது குறைந்தது அரை மணி நேரமாவது ஆழ்ந்து தியானம் செய்யுங்கள், கண்டிப்பாக மன பயம் கலைந்து தைரியம் உண்டாகும். முதலில் கடினமாகத்தான் இருக்கும், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன் புலிக்குட்டி சகோதரரே. ஆக்சுவலாக நீங்கள் பயிற்சிகள் இருக்கீங்க, ஆழ்நிலை தியானத்திற்கான எல்லா வழிவகைகளும் உங்கள் கையிலேயே இருக்குது. கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலைய வேண்டாம், உங்கள் உடலுக்குள்ளாக நீங்கள் வான்காந்த ஆற்றலை நிறைக்க உங்களுக்கு நிச்சயமாக ஒரு எப்படி சொல்லலாம் அந்த பயம் அப்படிங்கிறது கலைய துவங்கும். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பங்களும் தவமும் நீண்ட உதவி, நல்ல உதவி செய்யுங்க வாழ்க வளமுடன். அப்புறம் வந்து பிராணதவங்கள்லாம் ஆழ்ந்து செய்யுங்க. யோக பயிற்சியை முடிந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சேர்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. பெரும்பாலும் அனைத்து கேள்விகளும் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து முடிச்சாச்சுங்க. இன்றைக்கெல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால வீடியோ இதோடு நிறைவு பண்ணிக்கலாம். சகோதரர்கள் கேள்வி பதில் எது இருந்தாலும் கமெண்ட்ஸில் அல்லது இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.